வணக்கம் நேர்களே. ஒரு மகிழ்ச்சியான நேரலை தருணம் இது. அன்பார்ந்த நேர்களே, ஒரு தேசம் வளர்ந்த தேசமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவரும் அறிவார்ந்த மக்களாக இருக்க வேண்டும். ஜப்பானி தேசம் உலகளவில் எண் ஒன்றாக இருக்கிறது என்றால் ஜப்பானியர்கள் அறிவான சிந்தனை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் எல்லோருக்கும் ஒரு அறிவார்ந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த விஷயத்தை கேட்பதன் வாயிலாக தங்களுடைய வாழ்க்கை தரம் என்பது முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தில்தான் நேர்களே இன்றைய தொலைப்பாலம் நேரல் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கின்றோம். என்னவென்றால், பிறப்பு இறப்பு பதிவு சான்றிதழ்கள், அது குறித்த முக்கியத்துவம் குறித்து இந்த நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கின்றோம். நேர்களே, பிறப்பு என்பது ஒரு தொடக்க புள்ளியாக பார்க்கின்ற பொழுது இறப்பு என்பது ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் முற்றுப்புள்ளியாக பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த இடைப்பட்ட காலங்களில் பிறப்பு இறப்பு அதன் சார்பாக வரக்கூடிய சான்றிதழ் பதிவு, எதற்காக இந்த சான்றிதழ்கள் வாழ்க்கையில் முக்கியமாக பார்க்கப்படுகின்றன, அதனால் வரக்கூடிய சட்ட பிரச்சனைகள், அதனால வந்து தனி மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அவற்றை தவிர்க்க வேண்டுமென்றால் தடுக்க வேண்டுமென்றால் இந்த பிறப்பு இறப்பு எப்படியெல்லாம் பதியப்பட வேண்டும் என்று குறித்து பல முக்கியமான செய்திகளை நம்மோடு பகிர்ந்துள்ளதற்காக வழக்கறிஞர் காமாட்சி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்கின்ற அவரை அறிமுகம் செய்து வைத்து நிகழ்ச்சிக்குள் செல்ல இருக்கின்றோம். வணக்கம் மேடம், மிகுந்த மகிழ்ச்சி. இப்ப நீங்க இந்த துறையில நீங்க பல ஆண்டுகளாக இருக்கிறீங்க, அதனால பிறப்பு இறப்பு அது குறித்த விஷயத்தை இந்த நிகழ்ச்சி நாம் பேச இருக்கின்றோம். அதனுடைய முக்கியத்துவம் என்ன? பிறப்பு இறப்பு என்றால் அந்த சான்றிதழ்கள் அது குறித்த முக்கியத்துவம் என்ன? பிறப்பு இறப்பு சான்றிதழ் அதோட பதிவு அப்படின்றது வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் ஒரு ஒருத்தருக்கும். அதோட பேசிக் நீட் பாத்தீங்கன்னா, ஒரு பிறப்பு சான்றிதழ் அதாவது பர்த் சர்டிபிகேட் தான் ஒரு குழந்தைய நம்ம ஸ்கூல்ல சேர்க்கும் போது அதோட பேசிக் டாக்குமெண்டா அதுதான் அமையுது. அதுக்கப்புறம்தான் ஒரு ஒரு டாக்குமெண்ட்டும் ஒரு குழந்தைக்கு கிரியேட் ஆகுது. சோ அந்த பேசிக் டாக்குமெண்ட் பர்த் சர்டிபிகேட் இருந்தாதான் அடுத்த எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும். சோ அந்த குழந்தையோட எஜுகேஷனல் விஷயமா இருந்தாலும் அதுக்கப்புறம் வரக்கூடிய அவங்களோட லைஃபுக்கான எல்லா டாக்குமெண்ட்டுமே இந்த பேசிக் பர்த் சர்டிபிகேட்ல தான் ஆரம்பிக்குது சார். மிகுந்த மகிழ்ச்சி. இப்ப புதுச்சேரி பொறுத்தவரைக்கும் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருக்குங்களா? நிறையவே இருக்குங்க சார். அவங்களுக்கு வந்து இப்போ நாங்க வந்து லீகல் எய்ட் கேம்ப்ல இருந்து நிறைய கேம்ப் கிராமப்புறங்கள்ல கேம்ப் மாதிரி போட்டு இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு எடுத்து உரைச்சு அவங்களுக்கான பதிவு எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லி நாங்களே கேட்டு வாங்கி பதியறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் சார். மகிழ்ச்சிங்க. இப்ப ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால குழந்தை பிறப்பு என்பது ஹாஸ்பிட்டல் யாரும் போகவே மாட்டாங்க. அப்பலாம் ஒரு இயற்கையான பிறப்பாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வீட்டிலே பார்ப்பாங்க. சோ அது போன்ற ஒரு சூழல, தவிர்க்க முடியாத சூழல, வீட்டில குழந்தை பிறப்பு நிகழ்கின்ற அந்த ஒரு சூழல, அதற்கான சான்றிதழ் பெற முடியுமா? நிச்சயமா சார், பெறலாம். இப்போ அது பாத்தீங்கன்னா வீட்டுல குழந்தை பிறந்தாலும் ஓரளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிற பிரைமரி ஹெல்த் சென்டர் போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்டுக்காக கூட்டிட்டு போவாங்க வீட்டிலே டெலிவரி ஆனா கூட. சோ அந்த சமயத்துல அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் இன்சார்ஜ் அவங்க வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி அதோட ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ் அவங்க பண்ணுவாங்க. இல்ல அப்படி யாருமே கூட்டிட்டே போல வீட்டுலதான் குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கும் வழி இருக்கு. 21 days 21 நாட்களுக்குள்ள அவங்க வந்து அந்த கன்சர்ன் முனிசிபாலிட்டி இல்ல அதோட கொம்யூன் பஞ்சாயத் அந்த கிராம நிர்வாகம் எங்க இருக்கோ அங்க போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை எழுதி ஃபில் பண்ணி கொடுத்து அவங்க அதை பதிஞ்சிக்கலாம் 21 நாட்களுக்குள்ள. அப்படி 21 நாட்களுக்குள்ள பண்ணல, அவங்களுக்கு அதை பத்தின விவரம் தெரியல அப்படின்ற பட்சத்துல 30 நாட்களுக்குள்ள போனாங்கன்னா ₹2 அபராதத்துல அவங்க அதை செஞ்சுக்கலாம். 21 நாட்களுக்குள்ள பண்ணா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதுக்கப்புறம் 30 நாட்களுக்குள்ள போனா ₹2 அபராதம், 1 வருஷத்துக்குள்ள போனா ₹5 அபராதம். அதுக்கப்புறமும் வழி இருக்கு. அவங்க பண்ணவே இல்லை, அவங்களுக்கு தெரியவே இல்லைன்ற பட்சத்திலயும் 1 வருஷம் தாண்டிடுச்சு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க கலெக்டர் ஆபீஸ்ல எஸ்டிஎம் கோர்ட் சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்து பத்ரா கோர்ட் ஸ்டாம்ப்ல அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க அதை பதிவு பண்ணிக்கலாம். குழந்தை பிறப்பு அதையும் தாண்டி
எந்த வயதாக இருந்தாலும் அவங்களால பிறப்பு சான்றிதழ் எடுக்க முடியும். சட்டத்துல இடம் இருக்கு, சட்டத்துல இடம் இருக்கு. அதுக்கான ரெலவென்ட் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட, ஆவணங்கள் முறையா இருக்கும். ஆமா, ஆவணங்கள் முறையா இருக்கணும். அவங்களுக்கு அதுக்கான ரெலவென்ட் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, அவங்க இங்கதான் பிறந்தாங்க, இந்த தேதி இந்த டைம்ல பிறந்த. இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வந்து தாய் கன்சீவா இருக்கும் போது பிரைமரி ஹெல்த் சென்டர்ல பதிவு பண்ணுவாங்க. பதிவு பண்ணி தடுப்பூசி போட்டுப்பாங்க, இல்ல பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடியில பதிவு பண்ணி சத்துணவு வாங்குவாங்க. அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அவங்க இந்த இடத்துலதான் பிறந்தாங்க அப்படின்றதுக்கான டாக்குமெண்ட் அதுதான் கிரியேட் ஆகும். அதை வச்சு அவங்க பிறப்ப பதிவு பண்ணிக்கலாம். மகிழ்ச்சி மேடம். இப்ப புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் ஒரு படித்தவர்கள் அதிகமாக இருக்கின்ற ஒரு பகுதி, பட் இதையும் தாண்டி 21 நாட்களுக்குள்ள ஏன் பதிய வேண்டும் என்ற சட்டம் இருக்குங்க மேடம், அதனுடைய முக்கியத்துவம் இருக்குங்க? அதாவது சட்டம் ஏற்கப்பட்டது வந்து 1969. ஆமா, அப்போ வந்து அப்போ அந்த விழிப்புணர்வு நீங்க சொன்ன மாதிரி, இப்போ வந்து வெல் எஜுகேட்டட் பீப்புள் ஓகே, ஆனா அப்போ வந்து அது கிடையாது. இப்பவுமே கிராமப்புறங்கள்ல சில பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்ல, இப்பதான் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பாண்டிச்சேரியில முக்கவாசி கிரியேட் ஆயிடுச்சு. சோ அப்போ அது இல்லாததுனால அப்போ மேபி அந்த பிரேக் அவங்க கொடுத்துருக்கலாம். பட் இப்பெல்லாம் வந்து உடனே உடனே அது நடந்துருது. சோ இப்போ இந்த டிலே ப்ராசஸே இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பாண்டிச்சேரியில இப்ப அந்த குழந்தைக்கான பெயர் வைக்கின்ற பொழுது பிறப்பு பதிகிறது இல்லைங்களா, அதுல தவிர்க்க முடியாத சூழல் வந்து அந்த எழுத்துல வந்து பல பிரச்சனைகள் வரும். சரிங்களா, அந்த பெயர் எழுதுகின்ற பொழுது பல பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் வந்து நம்ம சட்டப்பூர்வம் மாத்திக் கொள்ள முடியுமா? ஆக்சுவலா நம்ம அதுக்குதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மே அவங்க கொடுக்கறது. நம்ம அந்த அப்ளிகேஷன்ல ஃபில் பண்ணும் போதே நம்ம கரெக்ட் ஸ்பெல்லிங் பார்த்து, நியூமராலஜி பாக்குறவங்க, ஜாதகம் பாக்குறவங்களா இருந்தா ஹாஸ்பிட்டல்லே குழந்தை பிறந்த உடனே அந்த டைம் குடுக்கறாங்க, மறுநாள் வந்து சொல்லுங்க அப்படின்னு. சோ நம்ம போயிட்டு ஜாதகம் பாக்குறதோ நியூமராலஜி பாக்குறதோ பாத்துட்டு வந்து அந்த அப்ளிகேஷன்ல கரெக்ட் ஸ்பெல்லிங் எழுதி கொடுத்துடணும். அப்படி கொடுத்தும் அதுல ஏதோ பிழை வந்துடுச்சு, டைப்போகிராபிக்கல் எரர் அப்படின்ற பட்சத்துல நீங்க அதையும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம அது வந்து அதுக்கும் டைம் லிமிட் இருக்கு. 1 இயர்க்குள்ளனா நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எழுதி கொடுத்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல்பட்டு வந்துச்சுன்னா கோர்ட்ல வந்து கேஸ் போட்டு, இந்த மாதிரி இந்த என்னோட ஸ்பெல்லிங் இதுதான், ஆனா இப்படி அது என்டர் ஆயிடுச்சு, அதை மாத்தி கொடுக்குமாறு கோட்டாரிடம் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்குல இருந்து நீங்க எடுக்கணும். இப்ப ஒரு கிராமப்புற பகுதியில தவிர்க்க முடியாத வந்து தங்களுடைய குழந்தை பிறப்பு அவங்களால பதிய முடியல அப்படின்னு அவங்க நீதிமன்றத்துக்கு செல்கின்றார்கள், அது போன்ற ஒரு தருணங்கள்ல காலகட்டம் எவ்வளவு ஆகும் மேடம்? அவங்க சர்டிபிகேட் வாங்கணும் அப்படின்னா நீதிமன்றத்தை அணுகுகின்ற பொழுது அதற்கான காலகட்டங்கள் எவ்வளவு காலத்துக்குள்ள சர்டிபிகேட் வாங்க முடியும்? ஓகே, அது வந்து எப்படின்னா, இப்போ நீதிமன்றம் உத்தரவு வந்து உங்களுக்கு 3-4 மாசத்துக்குள்ள கிடைச்சிரும். அதுக்கான ப்ரொசீஜர் கரெக்டா ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா நம்ம எடுத்துட்டு போனோம்னா 4 மாசத்துக்குள்ள கிடைச்சிருங்க. அதை தவிர்த்து டாக்குமெண்ட் எல்லாம் சரியா இருக்கணும். அது எல்லாமே நம்ம போடுற டாக்குமெண்ட், இதுதான் என்னோட பேரு, நான் இப்படிதான் வச்சேன் அப்படின்ற ப்ரூவ் பண்ற மாதிரி டாக்குமெண்ட் இருந்ததுன்னா உடனே ஒரு 3-4 மாதத்துக்குள்ள நிச்சயமா கிடைச்சிரும். ஆவணங்கள், அது என்னென்ன ஆவணங்கள் தேவையோ அது வந்து கையில இருந்ததுன்னா மிக எளிதாக வாங்கிடுவோம். ஆமாங்க. அன்பார்ந்த நேர்களே, இன்றைய தொலைபாலம் நேர நிகழ்ச்சியில் ஒரு சாமானிய மக்களாக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அடிப்படை 2 விஷயங்கள், ஒரு பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள், அதனுடைய முக்கியத்துவம், அது குறித்து நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் வழக்குரைஞர் காமாட்சி அவர்கள் மிக அழகாக நம்மளோட பேசிக் கொண்டிருக்கின்றார். மீண்டும் பேசலாம் அவர்களோட. பல கருத்துக்களை நீங்க இந்த பிறப்பு சான்றிதழ் அதனுடைய முக்கியத்துவம் குறித்து பேசுறீங்க. நான் ஏற்கனவே அறிமுகத்தை சொன்னது போல மீண்டும் பேசலாம். அன்பார்ந்த நேர்களே, ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுகளிக்கலாம். பாருங்கள். Mantra Surf Club is one of the oldest surf clubs in India. So here at Mantra, we have our own little beach, which is more like a private beach. That's a beach where we've been surfing for the last 15 years. And although there is not many people who come to the beach still gets littered with a lot of plastic, garbage, bottles, rope, anything you name plastic comes onto the beach. As a surfing community, educating the people about not dumping their waste and garbage in the river.
Recently, we've been working with the government as well, municipality body and corporation, beach cleanup drive. We bring back a lot of waste where we segregate them and different kinds of plastic, and we give it to them where they take it to the waste plant. I think taking care of our seas and ocean is something which is going to be very important going forward, as we all know that the planet consists of 70% of the water is ocean. அன்பார்ந்த நேர்களே, இன்றைய மக்கள் மேம்பாட்டிற்கான சிந்தனை நேரம் புதுவை தொலைக்காட்சியிலையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற தொலைப்பாலம் என்பது நீங்கள் அறிந்த செய்தியாகும். அதன் அடிப்படையில் மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள், இந்த பிறப்பு இறப்பு பதிவு சான்றிதழ், அதனுடைய முக்கியத்துவம் குறித்து நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் வழக்கறிஞர் காமாட்சி அவர்கள் மிக அழகாக நம்மோடு பகிர்ந்திருக்கின்றார். மீண்டும் பேசலாம் அவரோடு. மேடம், நீங்க வந்து இப்ப பிறப்பு சான்றிதழ் அவரோட முக்கியத்துவம் குறித்து பேசிட்டீங்க. நான் ஏற்கனவே சொன்னது போன்று மனித வாழ்க்கையை வந்து ஒரு தொடக்க புள்ளி பிறப்பு என்றால் மரணம் என்பது ஒரு முற்றுப்புள்ளியாக நாம பார்க்கின்றோம். இயற்கையினுடைய முக்கியத்துவம் அதுதான். அதன் அடிப்படையில் இறப்பு சான்றிதழ் அவருடைய முக்கியத்துவம் என்ன? இறப்பு சான்றிதழோட முக்கியத்துவம் என்னன்னா, நம்ம ஒரு மனிதர் எப்போ இறக்குறாரு, எந்த நாள்ல எந்த நேரத்துல இறக்குறாரு அப்படின்றது வந்து நம்ம வந்து பதிவு பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அவருக்கு அப்புறம் அவரோட சங்கதிகளுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்டா அமையுது. அவங்க அவர் விட்டுட்டு போற பல விஷயங்களை அவங்க பின்படுத்துறதுக்கு அதுதான் ஒரு பேசிக் டாக்குமெண்ட். அது வந்து சொத்தாகட்டும், சொத்து இல்லைன்ற பட்சத்துல நம்ம ஒரு பேங்க் டாக்குமெண்ட், ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போட்டு வச்சிருக்காரு. அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை கிளைம் பண்றதுக்கு கூட இந்த டெத் சர்டிபிகேட் தான் சார் பேசிக் டாக்குமெண்ட். சோ அந்த பேசிக் டாக்குமெண்ட் இருந்தாதான் அவரோட வாரிசுதாரர்கள் அந்த இன்சூரன்ஸ் பணத்தை கூட வாங்க முடியும். அதனால அதை பதிவு பண்றதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிராமப்புற பகுதியில் சில பேர் வந்து முதுமை காரணமாக இறந்துருவாங்க, போயிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்க அவசியம் இல்லை. ஸோ வீட்டிலே வந்து அது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்றால் அவங்களுக்கு என்ன நீங்க ஆலோசனை சொல்லுவீங்க? இப்போ வந்து இப்போலாம் இப்போ இப்பத்தி சூழ்நிலையில பாத்தீங்கன்னா சார், வீட்டுல இறப்பு நடந்தா கூட இடுகாட்டுல வந்து அடங்கல் உத்தரவு கொடுக்கறதுக்கு போலீஸோட என்ஓசி கேக்குறாங்க. சோ இப்போ அதனால இப்பெல்லாம் பதியறதுன்றது ரொம்ப மேண்டேட்டரி டாக்குமெண்ட் ஆயிடுச்சு. வீட்டுல இறந்தாலும் இடுகாட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அந்த போலீஸோட டாக்குமெண்ட் வேணும். போலீஸோட டாக்குமெண்ட் வேணும்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் ஆயிடுது. அப்புறம் அந்த அடங்கல் உத்தரவு வந்துருது. அடங்கல் உத்தரவு போலீஸோட என்ஓசியை வச்சு ஆட்டோமேட்டிக்கா அது பதிவு ஆயிடும். சோ அப்படிதான் இப்போத்தி காலகட்டங்கள்ல நடந்துட்டு இருக்கு. சரிங்க மேடம், இப்ப சமீப காலமாக ஏதாவது சட்ட திருத்தங்கள் என்ன இருக்குங்களா? இந்த பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் பதிவு பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் என்ன இருக்கு? ரீசெண்டா பாத்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க சார். இப்ப வந்து நம்ம ஒரு பதியணும் இல்ல பதிவு எடுக்கணும் எதுனாலும் நம்மளுக்கு ஆன்லைன்லயே கிடைச்சிருது. பிறப்பு இறப்பு கல்யாண பதிவு எல்லாமே வந்து நம்ம ஆன்லைன்லயே பதிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்மையும் சரி, இல்ல அது டாக்குமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா கூட ஆன்லைன்ல அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்திருக்கு. சரி, இப்ப ஒரு அது பிறப்பாக இருக்கலாம் இறப்பாக இருந்தாலும் கூட சம்பந்தப்பட்டவங்களை தவிர்த்துட்டு உறவுக்காரங்க தான் நேர போய் ஒரு பதிவு மேற்கொள்வாங்க. ஒரு இறப்பு, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க, யார் போய் இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து சரியான ஒரு பெயரை சொல்ல வாய்ப்பு இருக்காது. இப்ப கிருஷ்ணராஜ் என்ற பெயர் இருக்கு வச்சுங்க, வேற என்ன ஒரு தவறான ஒரு பெயரை சொல்ல வாய்ப்பு இருக்கும். அது போல தவிர்க்க முடியாத தவறான சில விஷயங்கள் பதிவு செய்கின்ற பொழுது சட்டப்பூர்வம் மாத்திக்க முடியுமா? பின்னால நிச்சயமா மாத்திக்கலாம் சார். அந்த மாதிரி வர அந்த மாதிரி மாத்தணும்னு வர கேஸ் தான் இப்பதைக்கு பாண்டிச்சேரி கோர்ட்ல அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அதாவது பிறப்பு சான்றிதழ்ல குழந்தையோட பேரை மாத்தி கொடுத்துட்டோம், அப்பா பேரை மாத்தி, ஸ்பெல்லிங் மாறிடுச்சு, பேர் மாறிடுச்சு, கூப்பிடுற பேரை கூப்பிட்டுட்டோம், அம்மா பேரு வீட்டுல நாங்க ஜெயான்னு கூப்பிடுவோம், அவங்க பேரு வந்து ஜெயலட்சுமி அப்படின்ற பட்சத்துல எல்லாம் அந்த மாதிரி மாற்றங்கள் செஞ்சு தர சொல்லி கேட்டு கோர்ட்டுக்கு வரவங்க தான் இப்பெல்லாம் அதிகம். சோ பிறப்பு சான்றிதழ் இந்த மாதிரினா இறப்பு சான்றிதழையும் அதே மாதிரி அவரோட பேரு கூப்பிடுற பேரை கொடுத்துட்டோம், இறந்தவரோட பேரு எங்க சொந்தக்காரங்க போய் கொடுத்தாங்க, கூப்பிடுற பேரை கொடுத்துட்டாங்க, அவரோட உண்மையான பெயர் இதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கும் வராங்க. ரெண்டுத்துக்குமே திருத்தங்கள் பண்ணிக்கலாம். சரி, இப்ப ஒரு டெத் நடக்குது அப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த அடக்க உத்தரவுக்காக வாங்கிட்ட பொழுது போலீஸ் ஸ்டேஷன் என்ஓசி வாங்குறாங்க,
அது போன்ற ஒரு சூழல இறந்துட்டு பெர்த் சர்டிபிகேட் கேட்க மாட்டாங்களா, யாரு பேர் சொன்னாலும் கொடுத்துருவாங்களா? இல்ல, அந்த இடத்துல போலீஸ் வந்து உடனே கொடுத்துட மாட்டாங்க. அந்த இடத்துல போய் உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு சாவு விழுந்திருக்கா, யாரா இறந்திருக்காங்களா அப்படின்றத விசாரிச்சுட்டு தான் அந்த என்ஓசி கொடுப்பாங்க. உடனே கிடைச்சிடாது. அது காலையில நம்ம ரிக்வசிஷன் லெட்டர் கொடுத்தா சாயந்தரம் தான் கிடைக்கும். அதுதான், ஆமா அதுதான் ப்ராசஸ் ப்ரொசீஜர். ஓகேங்க மேடம். இப்ப இதை தவிர்த்துட்டு இப்ப வந்து ஒரு ஒரு இறப்பு நடக்குது அப்படின்னா, சொத்து சம்பந்தப்பட்டது, இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது, ஒரு பென்ஷன் ஹோல்டரா இருந்தா அது வாரிசுக்கு வரணும், அது போல பல இருக்கு. இதை தவிர்த்துட்டு வேற என்னென்ன முக்கியமான தருணங்கள்ல இந்த சான்றிதழ்கள் தேவைப்படுது மேடம்? ஒரு வழக்கறிஞர் நிறைய நீங்க வழக்குகளை பாத்திருப்பீங்க, நீங்க போயிட்டு இன்னைக்கு என்ன பாக்குறீங்க மேடம்? ஒரு அழைப்பு வந்திருக்கிறாங்க. வணக்கம், தலைப்பாளம், இது மக்கள் மேம்பாட்டுக்கான இனிய நேரம். அம்மா வணக்கம், சொல்லு. அம்மா மகிழ்ச்சிங்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்களுக்கு கேள்வி என்ன? பாப்பா வந்து இங்க பிறந்தது அரியாம்பு போவோம், நாங்க பாண்டியில இருந்து பேசுவோம் அரியாம்பு பத்திரிக்கு. சரிங்க. எங்க பொண்ணு வந்து சென்னையில பிறந்தது, இப்ப நாங்க அது வந்து அப்படிக்கு தமிழ்ல குடுத்துட்டாங்க எழுதுனது பர்த் சர்டிபிகேட்டு. இப்ப வந்து அது ஸ்கூல்ல கேக்குறாங்க இங்கிலீஷ்ல மாத்தணும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நாங்க சென்னையில போய் மாத்தணுமா இல்ல இங்கே மாத்திக்கலாமா? காத்துருங்கம்மா. வணக்கம்மா, நீங்க இங்கிலீஷ்ல மாத்தணும்னா பிறப்பு பதிவு வந்து எங்க பிறந்தாங்களோ அங்கதான் பதியப்படும். பிறந்து எவ்வளவு நாள் ஸ்கூல் போயிட்டாங்களா அவங்க? போதும். அது வந்து நீங்க நோட்டரி அபிடவிட் வக்கீலுங்க செய்வாங்க, அது நீங்க வக்கீல் அணுகலாம். இல்லனா நம்ம பாண்டிச்சேரி கோர்ட் இருக்கு இல்லீங்களா, பழைய கோர்ட் பீச்சாண்ட மக்கள் நீதிமன்றம் ஒன்னு இருக்கு, அங்க போனீங்கன்னா அங்க உங்களுக்கு அதுக்கான அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. எப்படி எப்படி பண்ணணும், எதுல பண்ணணும், என்ன ஏது எல்லாமே அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. ஆமா ஆமா, இதுக்கு பதில் அது இல்ல, அதோட இங்கிலீஷ் ஆக்கம் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதை எப்படி நோட்டரி வேற இங்கிலீஷ் ஆக்கம் பண்ணி நோட்டரி சீல் பண்ணி தரத்துக்கு எப்படின்றத அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லீங்கம்மா. இல்ல தமிழ்ல இருக்கு, நீங்க இப்ப 19 வயசு காலேஜ் படிக்கிறான்னா நிச்சயமா 10th 12th சர்டிபிகேட் வந்துட்டு இருக்கும், டிசி இருக்கும், பிக் ஃபார்ம் இருக்கும், அதுவே தான் மேண்டேட்டரி டாக்குமெண்ட். சோ அடுத்து அவங்க வேலைக்கு போனாலும் சரி, இல்ல ஒரு ஒரு வெளிநாட்டுக்கு போறாங்க, ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல பேசிக் டாக்குமெண்டா 10th சர்டிபிகேட் எடுத்துப்பாங்க. அதுல அவங்க பேரு, டேட் ஆஃப் பர்த் இருக்கும், அதுதான் மேண்டேட்டரி டாக்குமெண்டா அமையும். அதனால இந்த பிறந்த பதிவை இங்கிலீஷ் ஆக்கம் பண்ணணும்ன்றது அவ்வளவு ஒன்னும் அவசியம் கிடையாதுமா. நன்றிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா. அன்பார்ந்த நேர்களே, மக்களுக்கு தேவையான மிக மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், ஒரு பிறப்பாக இருக்கலாம், இறப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை பதிவாக செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய முக்கியத்துவம் குறித்து நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் வழக்கறிஞர் காமாட்சி அவர்கள் நம்மோடு மிக அழகாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் பேசின அவரோடு நீங்க பல கருத்துக்களை நீங்க ஷேர் பண்ணீங்க. இப்ப ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் என்ன இருக்குங்களா, ஆன்லைன் பத்தி சொன்னீங்க நீங்க, அதை தவிர்த்துட்டு வேற என்ன இருக்குங்களா? அதை தவிர்த்துட்டு அதான் சார், அப்போ வந்து பேசிக்கா வந்து அவேர்னஸ் இல்லாம இருந்ததுனால யாருக்கும் ஒன்னும் பெருசா தெரியவே இல்லை. இப்ப வந்து எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சதுனால அவங்க அவங்க அது ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடுறாங்க. நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி புதுச்சேரியில இப்போ லிட்ரேச் அதிகமாயிட்டதுனால எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துருது. சோ அமெண்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எதுவும் ஸ்பெசிபிக்கா இல்லை. அது இப்ப அந்த ஆக்டை கொண்டு வரும்போதே அதுக்கான ஃபுல் டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதுல சின்ன சின்ன திருத்தங்கள் தான் வந்திருக்கே தவிர சொல்ற மாதிரி பெரிய திருத்தங்கள் எதுவும் இல்ல. நன்றி மேடம். இப்ப நம்ம சமூக கட்டமைப்பு மேடம், ஒரு குழந்தை ஒருத்தவங்க பிறக்க போற ஒரு சூழல்ல தொடர்ந்து அந்த தாத்தா பாட்டி உறவுகள் எல்லாம் ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க அந்த பிள்ளை போல. ஏன்னா குழந்தைய கருவுல சுமக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு உணவாகட்டும் ஒரு ரொம்ப கேரிங் அதிகமா இருக்கும். அதையும் தாண்டி இதே போல வந்து ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்றவுடனே என்ன வகையான அட்வைஸ் பண்ண ஆசைப்படுறீங்க? ஏனென்றால் சட்டப்பூர்வமான வாழ்க்கை என்பது ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையாகும். அது போன்ற ஒரு தருணங்கள்ல அந்த உறவுகளுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன? அது வந்து ஸ்பெல்லிங்கா இருக்கலாம், அது என்னென்ன வகையான முன்னேற்பாடுகளை அங்க செய்திருக்க வேண்டும்? நீங்க வந்து குழந்தை
பிறந்த உடனே பேர் வைக்கிறத பத்தி கேக்குறீங்க. அந்த பேர் வைக்கிறது வந்து நீங்க அந்த ஃபார்ம் எழுதி கொடுக்கும் போதே கவனமா எழுதி கொடுத்துருங்க. நீங்க சப்போஸ் நீ உங்களுக்கு பேர் வைக்கிறதுக்கு நீங்க வந்து டிலே பண்றீங்க, ஜாதகம் பாக்கணும், நியூமராலஜி கன்சல்ட் பண்ணணும், அந்த மாதிரி சில வீட்டுல பெரியவங்க நிச்சயமா அதை பண்ணுவாங்க, தாத்தா பாட்டிங்க. சோ அப்படி அப்படின்ற பட்சத்துல நீங்க ஹாஸ்பிட்டல்லே ஒரு நாள் டைம் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்திலயும் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து பேர் இல்லாம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டு திரும்ப ஒரு 10 days ஆர் 7 days நீங்க எந்த கன்சர்ன் முனிசிபாலிட்டியோ அந்த கன்சர்ன் முனிசிபாலிட்டி ஆர் கொம்யூன் பஞ்சாயத்துல போயிட்டு அவங்க புக் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்னு வச்சிருப்பாங்க, அதுல நீங்க பேரை சேர்த்துட்டு வந்துடலாம். அது மட்டும் இப்ப இந்த தொடக்க காலத்துல ஒரு சிறிய விஷயத்துல அக்கறை எடுத்துக்கொள்ளாத ஒரு காரணத்தினால அந்த பிள்ளைங்க பின்னால படிக்கிறாங்க, இல்ல பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க, அது போல முக்கியமான தருணங்கள் பெரிய பிரச்சனை உருவாக்கிறது இல்லைங்களா. சோ அதை தவிர்க்க வேண்டும் என்றால் இப்பயே வந்து எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல மேடம், இந்த இறப்பு சான்றிதழ் அதோட முக்கியத்துவம் பத்தி நீங்க சொன்னீங்க. அது போன்ற ஒரு தருணங்கள்ல ஒரு வீட்டுல வந்து சோகம் நடந்து விட்டது என்றால் என்ன வகையில் அட்வைஸ் பண்ண ஆசைப்படுறீங்க நீங்க போயிட்டு? சோகம் துக்கம் எல்லாருக்குமே தான் இருக்கும், பட் அந்த நேரத்துல இந்த பதிவுன்றது ரொம்ப முக்கியம்ன்றதையும் கொஞ்சம் நம்ம கவனத்துல வச்சுக்கணும் சார். ஏன்னா பதிவு தான் அடுத்து இப்போ நடந்ததை பத்தி யோசிச்சுட்டு அடுத்து நடக்க அது நிச்சயமா கஷ்டமா தான் இருக்கும் எல்லாருக்கும், பட் ஸ்டில் நம்ம அடுத்ததை பத்தியும் யோசிச்சுட்டு உடனே போய் பதிஞ்சிடுறது ரொம்ப நல்லது. பட் அது போல தருணங்கள்ல கொஞ்சம் விட்டுட்டு அப்படின்னா அதனால வரக்கூடிய சட்டப்பூர்வமான சவால்கள் அதிகம் இல்லீங்களா போயிட்டு? ஏன்னா ஒரு சின்ன ஒரு பேரை மாத்தினா கூட ஒரு 6 months காலக்கெடு நீட்டிக்கும். அதனால கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளும். ஒரு டெத் சர்டிபிகேட்டை நீங்க பதியாம விட்டுட்டீங்க, அவர் பேர்ல இன்சூரன்ஸ் இருக்கு, பேங்க் பேலன்ஸ் இருக்கு, நீங்க அதை வெளியில எடுக்கணும் அப்படின்றதுனா கூட நீங்க உடனே உங்களுக்கு ஒரு அவசர தேவைக்கு கூட அது உங்களுக்கு உதவாது. அப்படியே அந்த பேங்க் எல்லாமே வந்து அப்படியே வந்து லாக் ஆயிடும், அப்படியே ஜாம் ஆயிரும். நீங்க இந்த வாரிசு சர்டிபிகேட்டை வாங்கி எடுத்துட்டு போய் நாங்க தான் வாரிசுதாரர்கள்னு குடுக்கறதுக்கு கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி இந்த இறந்த பதிவை பதியாம விட்டதுனாலதான் இந்த பிரச்சனையே. சோ நீங்க அதை பதியறதுக்கு பர்மிஷன் வாங்கி எடுத்துட்டு போய் பதியணும். சோ அது ஒரு பெரிய ப்ராசஸ். அப்ப அது போல இறப்பு அந்த சூழல பதிகின்ற பொழுது சரியான பெயர், சரியான முகவரி, அந்த இறந்துட்டு அம்மா அப்பா பேர் எல்லாமே சரியா இருக்கணும் இல்லீங்களா? அதான் முறையான ஆவணம். அதுதான் முறையான ஆவணம். அதுல ஏதாவது தவறுகள் வந்துட்டாலும் அதை திருத்திக்கலாம், பட் பண்ணும் போதே நம்ம காஷியஸா கொஞ்சம் எழுதி கொடுத்து தெளிவா பண்ணிட்டு ரொம்ப நல்லது. நன்றி மேடம். ஒரு 25 நிமிடங்களுக்கு ஒரு சமூக பொறுப்போடு ஒரு சாமானிய மக்களாக இருந்தாலும் சரி படித்தவர்கள் எல்லோருக்கும் தேவையான அற்புதமான கருத்தை நீங்க வழங்கியிருக்கீங்க. வேற ஏதாவது கருத்து இருக்குங்களா? நேர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அத்தியாவசியமான கருத்து என்ன இருக்குங்களா சுருக்கமாக? உங்களுக்கு பிறப்பு இறப்பு சான்றிதழ் பத்தி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் நிச்சயமா உண்டு. அது எப்படி எப்படி பண்ணணும், எப்படி திருத்தணும், என்னென்ன திருத்தணும், அப்படி எல்லாத்தையுமே நீங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி மக்கள் நீதிமன்றம் சொல்லிட்டு பீச் ரோட்ல பழைய கோர்ட் இருக்கு, அங்க போயிட்டு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிறப்பு சான்றிதழ்ன்றது ஒரு ரொம்ப முக்கியமான ஆவணம். அது வந்து எங்க நடக்குதோ அங்கதான் பதிவு பண்ணுவாங்க, பிறப்பு இறப்பு ரெண்டுமே. இப்போ அதை மட்டும் நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அதை மேண்டேட்டரி டாக்குமெண்டா வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அன்பார்ந்த நேர்களே, வாழ்க்கையுடைய முழுமை என்று பார்க்கின்ற பொழுது நாம் எந்த காரியத்தை நிகழ்த்தினாலும் கூட அதை மிக சுருக்கமாக தெளிவாக அதனுடைய விளைவுகளை யோசித்து அழகாக நாம் எடுக்கின்ற முடிவு பாருங்க, வாழ்க்கையில வந்து நம்ம மகிழ்ச்சியை மட்டுமல்லாமல் ஒரு பாதுகாப்பான சூழலை நமக்கு உருவாக்கி தரும். நீங்க நீதிமன்றத்துக்கு போனீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக காத்திருக்கின்ற மக்கள் கூட்டத்தை நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் ஏற்கனவே சொன்னதை போன்று எதை செய்தாலும் தயவு செய்து அறிவார்ந்த விஷயத்தில் செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை நேரம் என்பது நல்ல முறையில் நம்மால் செலவு செய்ய முடியும். அந்த அடிப்படையில் பயனுள்ள கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர். உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பரிமாறிக்கொள்ளப்பட்ட கருத்துக்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு சிறப்பான வாழ்க்கையை பாதுகாப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் சட்டப்பூர்வமாக எதையும் செய்து வைத்திருங்கள் என்ற ஒரு சிறு வேண்டுகோளோடு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.